எனக்கென்றோர் தனிவரம் யான் கேட்கவில்லை என்னெனத்தார் வாழ்வொன்றே கருதவில்லை உனக்கெல்லாம் உயிர்களுமே சொந்தம் என்ற உண்மையை நான் ஒருபோதும் மறந்ததில்லை சினம் கொண்டு தீங்கிழைக்கும் தீயர் தாமும் சீலமுற வேண்டுமென்றே வேண்டுகின்றேன் தனக்கொருவர் ஒப்பில்லா தாயே இந்த தரணியிலே சாந்தியையே தருவாய் நீயே நடமாடும் தெய்வமாக நாம் செய்த நல்ல தவப்பயனாக இன்று எங்களுடன் கண்கண்ட தெய்வமாக வீட்டிருந்து அருளாட்சி செய்து வருகின்ற அன்னை டென்மார்க் அபிராமியம்மன் ஆலயத்தின் அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியினுடைய பொன்னார் திருவடிகளை முதலிலே வணங்கி பணிந்து கொண்டு அன்பார்ந்த அடியார்களே இன்று கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் உலகையெல்லாம் அச்சுறுத்தி ஒரு அரக்கனாக நின்று ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே எங்கள் அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி அவர்கள் எங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய நன்மைக்காக இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆன்மீக செல்வர்களுடைய நன்மைக்காக அனைத்து உயிர்களுடைய நன்மைக்காக தன்னுடைய ஆலயத்திலே இருந்து கொண்டு அம்மா அவர்கள் அபிஷேகங்கள் யாகங்கள் பூசைகளை எல்லாம் இயற்றி வருகிறார்கள் அம்மாவும் ஐயாவும் சேர்ந்து இந்த இயற்றி வருகின்ற ஆன்மீக பணிகளை நாட்டுச்சூழல் உலகச் சூழல் காரணமாக ஆலயத்திற்கு நேரடியாக செல்ல முடியாமல் உங்கள் வீடுகளிலே இருந்து நேரலையில் இவற்றையெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்ற அடியார்களே உங்களை வணங்குகிறேன் நான் தாயகத்திலே வவுனியாவிலே இருந்து தமிழறிவி சிவகுமாரன் அன்னையினுடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த பூஜை அபிஷேக வழிபாடுகள் பற்றிய சில அடிப்படை விஷயங்களை உங்களுக்கு சொல்வதற்காக இந்த நேரத்தில் உங்களை ஒலியலை மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் அன்னை மாதாஜி அவர்கள் பத்தொன்பது அவதாரங்களை நாம் செய்த நன்மை கருதி இதுவரை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் கருமாரியாக முத்துமாரியாக மீனாட்சியாக சுனாமி வந்த நேரத்திலே அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் நிறைய பேர் அழியப் போகிறார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் மீனாட்சி அம்மனாக அவதாரம் எடுத்திருந்தார்கள் அன்னை மீனாட்சி அன்னையிலே இறங்கி இருந்தார்கள் மூன்று நாள் தியானம் இருந்து அந்த அவந்த அவதாரத்தினாலே நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் எப்படியெல்லாம் பேரழிவு வரப்போவது என்பதை ஏற்கனவே அவர்கள் எல்லோருக்கும் அறிவித்திருந்தார்கள் ஒரு வருடம் ஒரு அவதாரம் அன்னையிலே இறங்கி நிற்கும் அவதாரம் என்பது அவ என்பது மேலிருந்து கீழிறங்கி வருதல் தாரம் என்று சொன்னால் அதிலே பதிந்து நிற்றல் என்று பொருள் இறைவனுடைய அங்கிங்கென்னாதபடி எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற பரிபூரானந்த பரம்பொருள் உலக நன்மை கருதி தூய ஆத்மக்களிலே தூய உடல்களிலே தன்னுடைய செய்திகளையெல்லாம் உலகத்திற்கு எடுத்துச் சொல்கின்ற பெற்ற ஆன்மீக செல்வர்கள் மாதாகி போன்றவர்களிலே ஆண்டவன் இறங்குவதற்குத்தான் அவதாரம் என்று பெயர் மேலிருந்து கீழிறங்கி வருதல் என்று அவதாரத்துக்கு பொருள் அப்படிப்பட்ட பல உயர்ந்த அன்னையினுடைய அவதார மகிமைகளையெல்லாம் தன் திருமேனியில் தாங்கி உலக மக்களுக்காக நன்மை செய்து வருகின்ற மாதாஜி அவர்கள் ஏற்கனவே அவ்வப்போது உலகுக்கு போகின்ற பல பேராபத்துக்களையெல்லாம் அறிவித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் ஒரு வருஷம் அன்னையிலே அவதாரம் இறங்கி நிற்கின்ற பொழுது அந்த வருஷம் முழுக்க அந்த அவதாரத்தின் பெயராலேயே அன்னை அழைக்கப்பட்டு வருகிறார்கள் கடைசியாக மாரியம்மன் அவதாரத்தை அன்னை எடுத்திருந்தார்கள் நீங்கள் கஷ்டப்படப் போகிறீர்கள் என்று இந்த கொரோனா வைரஸ் வருவதற்கு முன்னாலேயே தொண்டர்மாருக்கு அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்திருந்தது உலகத்தை நோக்கி ஒரு பேராபத்து வந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த கொரோனாவை பற்றி அவர்கள் ஏற்கனவே எல்லோருக்கும் சொல்லி எச்சரித்திருந்தார்கள் அதனாலே இன்றைக்கு சூழ்நிலை கருதி அடியார்கள் உலக மக்கள் சமுதாய இடைவெளியை பேண வேண்டும் என்று அனைத்து தேசங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே உடலுக்குத்தான் நோய் ஆன்மாவிற்கு இல்லை அதனாலே உங்கள் வீடுகளிலே இருந்து அன்னை செய்கின்ற இந்த பூசை யாகம் அபிஷேகங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் டிவியிலே ஒளிக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்காக அன்னை செய்கின்ற இந்த யாகங்கள் எல்லாம் எங்களை வந்து கட்டாயம் சிறப்பிக்கும் எங்களுக்கு நன்மை செய்யும் என்பதிலே எந்த ஐயமும் வேண்டியதில்லை நான் இங்கே பல இடங்களிலே என் நன்மையிலே கூட உலக நாடுகள் பலவற்றிற்கு நான் சென்று சொற்பொழிவுகள் நிகழ்த்திய பொழுது நான் சொன்ன ஒரே ஒரு மிகப்பெரிய விஷயம் யாகத்தினுடைய மகிமை இன்றைக்கு யாகம்தான் மிக முக்கியம் எங்களுக்கு ஆலயங்களிலே நாங்கள் யாகங்கள் இயற்றுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் யாகத்தினுடைய பெருமை தெரியாமல் நாங்கள் அதையெல்லாம் அலட்சியம் பண்ணி இருக்கிறோம் யாகத்திலே இருந்து வருகின்ற புகை எங்களை கண்ணை எரிக்கின்றது மூக்கிலே நுழைகின்றது நாங்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகளை கருக்குகிறது அல்லது கரி புகைப்படுகிறது என்றெல்லாம் நாங்கள் அந்த நேரம் ஒதுங்குகிறோம் அது மிக மிக தவறு இன்றைக்கு யாகம் செய்ய வேண்டும் இந்தியாவிலே போபால் என்ற இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை அங்கே இருந்து விஷவாயு கசிந்து எத்தனையோ மைல்களுக்கு அங்காலே இருந்த பல பேர் இறந்தார்கள் அந்த போபால் விஷவாயு தொழிற்சாலை இது நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் ஆனால் அந்த போபால் விஷவாயு தொழிற்சாலை அந்த விஷவாயு புறப்பட்ட அந்த தொழிற்சாலைக்கு பக்கத்திலே இருந்த அக்ரஹாரம் அக்ரஹார தெரு பிராமணர்கள் குடியிருக்கின்ற ஒரு தெருவிலே அந்த விஷவாயு நுழையவும் இல்லை அங்கே யாரும் இறக்கவும் இல்லை அங்கே எந்த ஊனமும் ஏற்படவில்லை என்ன காரணம் என்றால் விஷவாயு எவ்வளவோ கணக்கான தூரத்திலே பரவி பல பேருக்கு அழிவு ஏற்படுத்தியது ஆனால் அடுத்திருந்த அக்ரஹார தெருவிலே ஏன் நுழையவில்லை என்றால் அங்கே இருக்கின்ற பிராமணர்கள் நித்திய வளர்ப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வீடுகளிலே யாகம் செய்கின்ற சிறிய அளவில் யாகம் செய்கின்ற இயல்பு கொண்ட அவர்கள் அந்த யாக தூமம் என்று கூட சொல்லக்கூடாது நெருப்பு எரிக்கின்ற பொழுது கஞ்சல் குப்பியை எரித்தால் அதற்கு புகை என்று சொல்லலாம் ஆனால் யாகத்திலே இருந்து புறப்படுகின்ற அந்த புகையை புகை என்று சொல்வதில்லை தூமம் என்று சொல்லுவோம் ஏனென்றால் யாகத்திலே இருந்து நிறைய மூலிகைகள் இட்டு நிறைய உயர்ந்த சமித்துக்களை இட்டு அது புறப்படுகின்ற பொழுது அது ஒரு மருந்து ஆமா மிகப்பெரிய மருந்து அந்த அக்ரஹாரத்திலே இருந்து புறப்பட்ட அந்த யாக தூமம் அந்த தெருவுக்குள்ளே நுழைந்த அந்த போவால் தொழிற்சாலையின் விஷவாயுவை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிட்டது நடுநிலையாக்கம் செய்து எந்த தீமையும் ஏற்படவில்லை அதில் இருந்து யாகத்தின் முக்கியத்துவத்தை இந்த உலகம் அறிந்து கொண்டது ஆமா உண்மையிலேயே நாங்கள் வாயினாலே மருந்து சாப்பிடுகிறோம் உடல் நோய்க்கு ஊசியினாலே நாங்கள் மருந்து ஏற்றுகின்றோம் வாயினாலே சாப்பிடுகின்ற மருந்தை விட வேகமாக ஊசி மூலம் செலுத்துகின்ற மருந்து வேலை செய்யும் என்று நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் ஆனால் அதை விட வேகமாக செயற்படுவது யாகத்திலே இருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த தூமம் அதை சுவாசிக்கின்ற பொழுது இன்றைக்கெல்லாம் தொண்டையிலே இந்த கொரோனா தங்கி இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் அடிப்படையாக சொல்கிறார்கள் என்ன என்று சொன்னால் நீராவியை சுவாசியுங்கள் காலையும் மாலையும் நீராவியை சுவாசியுங்கள் என்கிறார்கள் வெறும் நீராவியை சுவாசித்தாலே அந்த கொரோனாவை கட்டுப்படுத்துகிறது என்று சொன்னால் யாக சுவாசித்தால் எத்தனை மூலிகைகளை எத்தனை சமைத்துக்களை எத்தனை மருத்துவ செடிகொடிகளை எல்லாம் விதைகளை எல்லாம் அக்னியிலே இட்டு வருகின்ற அந்த தூமத்தை சுவாசித்தால் எந்த கொடிய நோயும் இல்லாமல் போய்விடும் அதையும் எங்களுடைய மாதாஜி அன்னை அபிராமி உபாசகியினுடைய திருக்கரங்களினாலே அதை இயற்றுகின்ற பொழுது அதற்கு இன்னும் மிகப்பெரிய வலிமையும் சிறப்பும் மிக மிக அதிகம் ஆகையினாலேதான் இந்த யாகம் மிகப்பெரிய அன்னை செய்கின்ற யாகம் செய்கிறவர்களும் அவதார நாங்கள் கண்ணாலே கண்டு கொண்டிருக்கின்ற ஒரு அன்னை செய்கின்றார்கள் இயல்பாகவே யாகத்துக்கு இருக்கின்ற பெருமை இரண்டும் சேர்ந்தால் அது எவ்வளவு பெரிய நன்மையை இந்த உலகத்துக்கு ஏற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு எங்களுடைய எல்லாம் பழைய செய்திகள் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஆயுள் கூட வேண்டும் தன்னுடைய ஆயுள் கூட வேண்டும் என்று விரும்பாத ஆண் பெண் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா இருக்க முடியாது ஆயுள் கூட வேண்டும் என்றால் அதற்கு சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு ஆன்மீக செல்வர்கள் சொல்லி வைத்தார்கள் அதிலே ஒன்று யாகம் செய்கின்ற இடங்களிலே இருந்து வருகின்ற அந்த தூமத்தை நன்றாக சுவாசிக்க வேண்டும் ஒன்று இரவிலே பால் அருந்த வேண்டும் ரெண்டு ஓடுகின்ற தண்ணீரிலே ஆற்று தண்ணீரிலே குளிக்க வேண்டும் மூன்று காலை சூரியன் காலை எட்டு எட்டரை மணிக்கு முன்னாலே வருகின்ற அந்த சூரியன் படும்படி தேகத்திலே படும்படி நிற்க வேண்டும் அதற்கு என்று பெயர் இந்த காரியமும் செய்தால் தினம் தினம் ஆயுள் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் அதிலே மிக முக்கியமானது அன்னை அபிராமி வாசகி மாதாஜி அவர்கள் கொண்டிருக்கின்ற இந்த யாகம் அந்த யாகத்திற்கு நேர நாங்கள் தூமத்தை சுவாசிக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை அதிலே இருந்து புறப்படுகிற அந்த தூமத்தினுடைய பலன் சுற்றி இருக்கிற இடங்களை ஏன் உலகத்திற்கே அதை நன்மை செய்யும் அதை கண்ணாலே பார்ப்பதே மிக மிக சிறப்பு அன்னை செய்கின்ற பூசை அன்னை செய்கின்ற அபிஷேகங்கள் இவையெல்லாம் அவதார நாயகியினுடைய இந்த உலகத்திற்கு எல்லா சேமங்களையும் உருவாக்குவதற்காக தான் குடிகொண்டு எழுந்தருளி இருக்கின்ற அந்த ஆதி தெய்வம் ஆதி சக்தி பராசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி குடிலாசக்தி என்று இந்த உலகத்தை இறங்கி இறங்கி அவதாரத்திலே இறங்கி வந்து நாதத்திலே விழுந்து பிந்துவாக புறப்பட்டு இந்த உலகத்தை இயங்க செய்கின்ற அந்த ஆலயத்தினுடைய ஆன்மீக பெருமையை உலகத்துக்கு தருகின்ற ஆரிபராசக்தியின் வடிவமாக விளங்குகின்ற அன்னையினுடைய சேவை இன்றைக்கு நாம் செய்த தவப்பயனாக அம்மா எங்களுக்கு வழிகாட்டியாக விளங்குகிறார்கள் இன்று ஆன்மீக குருவாக விளங்கி எங்கள் எல்லோரையும் வாழ்வித்து வருகின்ற அன்னையினுடைய அவ அவர்கள் இயற்றுகின்ற உலக நன்மைக்காக இயற்றுகின்ற இந்த அபிஷேகங்களை யாகத்தை பூசைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மனமொழி மெய்களினாலே ஒன்றி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எவ்வளவு தொலைவிலே இருந்து பிள்ளை எவ்வளவோ தொலைவிலே இருக்கலாம் உலகத்தினுடைய அடுத்த கோடியிலே இருக்கலாம் ஆனால் அன்னை மனதாலே நினைத்து வாழ்த்துகின்ற வாழ்த்து இன்றைக்கு அம்மா கடிதம் மூலமாக தொலைபேசி மூலமாக தன்னுடைய அடியார்களுடைய குறைகளை எல்லாம் நீக்குவதாக கேள்விப்பட்டு மகிழ்கிறேன் அந்த வகையிலே நடமாடும் தெய்வமாக நாங்கள் செய்த தவப்பயனாக இன்றைக்கு கண்கண்ட தெய்வமாக எழுந்தருளி அவதாரம் பெற்று வந்திருக்கின்ற உலகத்திலே அறிவியலிலே உயர்ந்த நாடு டென்மார்க் அதை ஆன்மீகத்திலேயும் உயர்த்தி வைக்கின்ற அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியினுடைய தாயாக இருந்து எம்மை தாங்குகின்ற அந்த பெருந்தெய்வத்தினுடைய பாதத்தில் நமஸ்காரம் செய்து அவர்கள் செய்கின்ற இந்த பூசைகள் யாகங்கள் அபிஷேகங்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நீங்கள் ஆலயத்திலேயே நேரிலே நிற்கின்ற அந்த அனுபவத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து இது ஒரு பகுதிதான் தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் சொல்ல நினைத்ததிலே நாளில் ஒன்றைத்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் தொலைக்காட்சியிலே இந்த இலங்கையிலே இருக்கிற இந்த வசதியின்படி அதிக நேரம் இதை தொலைப்பதிவு பண்ண முடியாமல் இருக்கிற அந்த இடஞ்சலினாலே இத்தளவோடு இந்த உரையை பூர்த்தி செய்து அடுத்த உரை தொகுப்பிலே உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் அன்னை மாதாஜியினுடைய பாதங்களில் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம்